இந்த 17 வருட காலத்தில் ஷீலா உன்னிகிருஷ்ணன் ஆசிரியருடன் இணைந்து பல நடன நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற்றிருப்பீர்கள். மறக்க முடியாத நிகழ்ச்சி என்று கேட்டால் எதை குறிப்பிடுவீர்கள்? எங்களுக்கு எல்லாமே எல்லா குரூப் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுவோம். ஏன்னா மேமோட கோரியோகிராஃபியே எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆடுறதுக்கு. ஸோ எல்லா குரூப் பர்ஃபார்மன்ஸஸுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸஸ் தான். அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில பர்ஃபார்மன்ஸஸ்னால் ராஷ்டிரபதி பவன், அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவோட எக்ஸ் பிரசிடெண்ட், அவர் முன்னாடி ஆடும்போது எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு மறக்கவே முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் கூறுங்க, இந்த பல நடன அமைப்புகளை செய்திருக்கின்றீர்கள். உங்களது பல நடன அமைப்புகளை பார்க்கும்போது இந்த கரணங்களின் பிரயோகங்கள் கூடுதலாக இருக்கின்றது. எல்லோராலும் அது பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆச்சரியப்பட்டு அந்த ஒரு நடன அமைப்பை பார்க்கும் அளவுக்கு நீங்கள் உங்களோட நடன அமைப்பை செய்து வருகின்றீர்கள். இதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா? சாங்கு, எந்த சாங் நான் கோரியோகிராஃபிக் எடுத்துக்கிறேனோ அந்த சாங்குக்கு அந்த மாதிரியான ஒரு டிமாண்டு. இப்போ ஒரு ஒரு பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா கோரியோகிராஃபி நான் பண்ணுறது கிடையாது, அந்த பாட்டுக்கே அது அமையிறது தான் அந்த பாட்டுக்கு. இப்போ ஆடின சிவதாண்டவ ஸ்தோத்திரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சிவனுடைய கருணாஸ் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும் அந்த மாதிரி பாட்டுக்கு. இதே சப்தத்தில் வந்து சிவனை பற்றி சொல்லும்போது மட்டும்தான் அந்த கருணாஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிள்ளையாரில் பார்க்கும்போது அது கரணம் ரொம்ப வந்திருக்காது, அங்கே சில சாரி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சீக்வன்ஸ்க்கு எந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்குது அந்த பாட்டில் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் கரணங்கள் யூஸ் பண்ணுவாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு எப்படியான அறிவுரைகள் கூற விரும்புகின்றீர்கள்? இல்லை, இந்த மாதிரி கரணங்கள் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு எல்லாருக்கும் விருப்பப்படக்கூடியதாகவும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு எங்கெங்கே பொருந்திலையோ அங்கே எல்லா இடத்துலையும் அதை வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் எங்கே ரொம்ப சாஃப்டாக ஆடினா போகிறோமோ அங்கேயும் வந்து ரொம்ப ஹெவியான டான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பாட்டோட போக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நடன அமைப்பு செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாருமே பிரயத்தனம் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். பல நடன அமைப்புகளை செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த, நீங்கள் செய்த அமைப்புகள்லேயே உங்களுக்கு பிடித்த நடன அமைப்பு என்றால் எதை குறிப்பிடுவீர்கள்? ஆக்சுவலி கோரியோகிராஃபி செஷனோ ப்ராக்டிஸ் செஷனோ ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடக்கும்போதெல்லாம் வந்து எதையுமே நான் பார்த்து அதை ரசித்ததே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் நான் அதெல்லாம் பார்க்க வேண்டி பார்த்துட்டுருக்கிறது எனக்கு பழக்கமாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நான் இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த வீடியோவை நான் பார்க்க வரும்போது ஓ இதெல்லாம் நம்ம பண்ணதா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதனால் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூறுங்கள், உங்களது குருவை பற்றி என்ன கூற விரும்புகிறீங்க? நான் வந்து 6 வயசுலேருந்தே ஸ்ரீதேவி நிறுத்தியாலையால் மேம் கிட்ட கற்றுருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோட என் கூட சேர்ந்து கற்றுக்கிற எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு மாதிரி தான் எங்களுக்கு டான்ஸ் கிளாஸ். எல்லாரும் ஒன்றாவே வளர்ந்துட்டு வரோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சேர்ந்ததுனால ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் எங்கள் கிளாஸில். அண்ட் மேம் வந்து எப்போவுமே நாங்கள் யார் எந்த ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்தாலும் டான்ஸ் கிளாஸில் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து டிசிப்ளின். ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்ல டிசிப்ளின் இருக்கணும்னு. அண்ட் வந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா மேம் எப்போவுமே எங்களுக்கு இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னது கிடையாது. லீடிங் பை எக்ஸாம்பிள்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து நாங்கள் நிறையா இன்ஸ்பயர் ஆகி கற்றுருக்கோம். ஸோ அவங்கள மாதிரி எப்படி டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல நாடுகளுக்கு சென்று இந்த கலைச்சேவையை செய்து வருகின்றீர்கள். கனடாவை பொறுத்த மட்டில் உங்களது இந்த கலையின் நடனத்தின் ஆர்வம் அல்லது நடனத்தின் போக்கு எவ்வாறு இருக்கின்றதாக நீங்கள் நம்புகின்றீர்கள்? ஒரு நிறைய குழந்தைங்களை நான் இந்த ஸ்கூல்ஸ்லலாம் பார்க்கும்போது சில குழந்தைகள் வந்து சுயமாக தானே ஆர்வமாக வந்து கற்றுண்டு அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. இங்கே
எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி தான். பேரண்ட்ஸோட ஃபோர்ஸில் வரவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருவாங்க, சில பேர் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக குழந்தைங்களை அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ரீசனில் எல்லா ஊர்லேயும் என்னோட ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நான் பார்க்குறேன் நிறைய குழந்தைங்களை. ஆனால் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு அவசரப்படுறதுங்கிறது மட்டும் வேண்டாமோன்னு படுறது. ஏன்னா இந்த பேசிக்ஸ் வந்து தே ஆர் லூசிங், நிறைய மிஸ் பண்ணுறாங்க பேசிக்ஸில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இங்கே இருந்துகிட்டே இருக்குது, இங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது. அண்டு என்ன தான் டிமாண்ட்ஸ் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரியான சாங்கை மட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜுக்கு கொடுத்துட்டு, மெயினாக இந்த அடவு வந்து வர அந்த அலாரி பூஜை அதீஸ்வரமாகட்டும் கீர்த்தனமாகட்டும் மெயின் உருப்படிகள்லாம் அவங்க ஒரு நல்லா கற்றுந்ததுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் அழகாக ஆடலாம் அவங்க. ஏன்னா எந்த குழந்தைக்குமே வந்து பொட்டென்ஷியல் டெஃபினட்டாக கடவுள் கொடுத்துருப்பார், அவங்களுக்கு இன்பார்ன் டேலண்ட்டுங்கிறது வந்து டெஃபினட்டாக இருக்கும். அது அவசரப்படும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு மோர் தென் எக்ஸிக்யூட்டிங், அவங்களுக்கு வந்து அடுத்தது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் அந்த அடவு வந்து கரெக்டாக நம்ம போடுறோமாங்கிறது ஞாபகம் இருக்கணும், அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும் அந்த ஏஜில் அது ஆடும்போது. நான் ஹரிணி கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், இவகிட்ட என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டேயும், இவங்க அரங்கேற்றத்தில் ஆடின ஒரு ஐட்டத்தையும் அதே ஐட்டத்தை இப்போ இன்னொரு வாட்டி ஆடி வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரே ஐட்டத்தை வந்து ஒரு 5 வயசில் 6 வயசில் ஆடினது 16 வயசில் ஆகும்போது அதோடய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் அவங்க என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க, புரிஞ்சுட்டு ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் அதோடய லெவல் வந்து கண்டிப்பாக கம்பேரே பண்ண முடியாது அவங்களோட ப்ரெசன்டேஷனில். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு இவங்கெல்லாம் நட்டேஷக்கவத்துவம் அந்த மாதிரி ஒரு பாட்டி அரங்கேற்றத்தில் ஆடினாது அது கண்டிப்பாக ஒரு 50-60 வாட்டிக்கு மேலே ஆடிருப்பாங்க ஸ்டேஜில், இன்னும் கூட ஆடின்னு இருக்காங்க. பட் அந்த ப்ரெசன்டேஷன் அதில் இருக்கிற அந்த ஒன்று ஒன்றுலேயும் இருக்கிற அந்த ஒரு டெக்னிக்காலிட்டிஸ் நியூஆன்சஸ்லாம் ஆட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் 300 வாட்டி ஆட ஆட. ஸோ அதனால் வந்து இந்த கலை வந்து ஒரு 8 வயசில் கற்றுந்து 10 வயசில் முடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னும் நான் கற்றுந்து தான் இருக்கேன், ஸ்டில் ஐ வாண்ட் டு லேர்ன். இப்போ கற்றுக்க தான் தெரியாது, ஒரு ஜென்மம் பத்தாது, இதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முடிக்க முடியாதுங்கிறத ஒரு புரிய ஆரம்பிக்கிறது இந்த ஏஜில் தான். ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்களும் இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷனும் தான், சில பேர் எங்ககிட்டே வந்து கேட்பாங்க நாங்கள் அவங்க குழந்தைய சேர்க்கணும், எத்தனை நாளில் நீங்கள் முடிப்பீங்க டான்ஸ்ன்ட்டு. அதெல்லாம் வந்து முடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள், ஏன்னா அது லைஃப் லாங் கற்றுக்க வேண்டிய ஒரு கற்றுண்டு அதோடைய சுவையை அனுபவிக்க வேண்டிய கலை இது. அதனால் பேசிக்ஸ் வந்து நல்லா கற்றுக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப இங்கே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, பேரண்ட்ஸும் நல்லா இன்ட்ரெஸ்டாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க, டீச்சர்ஸும் என்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது பேசிக்ஸும் ஸ்ட்ராங்காகச்சுன்னா இதோட லெவலே இன்னும் நல்லா இருக்கும்னு தோன்றுறேன்.